மூணு கிலோக்கு மேல இருக்க சேவல் கறி மட்டும் தான் சமைப்போம். எதுன்னு சூஸ் பண்ணி 1 hour முன்னாடி சொன்னீங்கன்னா நாங்க சமைச்சு. இன்னைக்கு இந்த கோழி தான் லைவா அடிச்சு சமைச்சு சாப்பிட போறேங்க. பரமமான டேஸ்ட். ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா பசுமை ரெஸ்டாரண்ட்ல இருக்கேங்க. இங்க வந்து நாட்டுக்கோழி வந்து ரொம்பவும் ஃபேமஸா இருக்கும். நமக்கு பிடிச்ச கோழியை இதே மாதிரி நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை லைவாக சமைச்சு செமையாக சாப்பிட்லாங்க. ஸோ இன்றைக்கி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்து இந்த கோழி தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா ரெட்டை கோழியாக இருக்குது. இது என்ன கோழினாரு? சேவலில் காகம்னு சொல்லுவாங்கண்ணா, சண்டை சேவல் மாதிரி. சண்டை சேவல் அதாவது கோச்சை. ஆ, கோச்சக்கறி. ஆமாம், நிறைய பேர் கோச்சைன்னு சொல்லுவாங்க கோயம்புத்தூரில். கோச்சை பருவல் அதான் நீங்கள் சாப்பிட போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். கைஸ், இங்கே பாருங்கள், நிறைய கோழி அடி லைனாக அடுக்கி வச்சுருக்காங்க. ஒரு ஒரு கோழியும் பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அந்த சவுண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒவ்வொரு கோழியும் ஒவ்வொரு மாதிரி கத்துது. இதுமே நிறைய கோழி வச்சுருக்காங்க. நாட்டுக்கோழியில சாப்பாடு தரோம், நான்வெஜ் மீல்ஸ் தரோம். அப்புறம் நம்ம நார்மலாக ஒயிட் ரைஸ் வாங்கி தனியாக நீங்கள் கிரேவி, மட்டன் இருக்குது, குடல் இருக்குது, சிக்கன் இருக்குது, எதில் வேணாலும் நீங்கள் கிரேவி வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அப்போ நைட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டி, நான், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் அந்த மாதிரி இருக்குது. பிரியாணி நம்மகிட்ட எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். என்னென்ன பிரியாணினா? சிக்கன் இருக்குன்னா மட்டன் இருக்குண்ணா பிரியாணியில். சிக்கன், மட்டன், நாட்டுக்குள்ள பிரியாணி பண்ணுறீங்களா? நான் நாட்டுக்குள்ள ஆர்டர் சொன்னால் மட்டும் பண்ணுவோம். ஓ, ஆர்டர் சொன்னால் எனக்கு என்ன செஞ்சு போகிறீங்க? உங்களுக்கு இதில் வந்து சட்டிக்கறி நீங்கள் பண்ணலான்ட்ருக்கேன். மிளகாக்கறி பண்ணி வைக்கிறேன், ரெண்டு டிஷ் உங்களுக்கு பண்ணி வைக்கிறேன். ஐயோ அண்ணா, செம்மையார் நான் சொல்லுவாரு. கைஸ், நல்லா லைட் செட்டப் போட வரங்க, நிறைய குடில் இருக்கு. ஸோ நம்ம இதான் செலக்ட் பண்ணியிருக்கோம், H5. ஸோ அங்கே உள்ள போய் பார்க்கலாம். பசுமை ரெஸ்டாரண்ட், ஒரிஜினல் நாட்டுக்கோழி. வாங்கண்ணா வாங்கண்ணா, பல்காக எடுத்துகிட்டு வரீங்க. கைஸ், நமக்கான ஃபுட்டு ஆர்டர் பண்ணி வச்சிங்க, நிறையா இருக்குது. ஆனால் என்னென்ன பேர் சொல்லுங்கண்ணா? இது முகலாய் சிக்கன், அப்புறம் வந்து பன்னீர் டிக்கா, ஸ்பெஷல் மோனிக்கா, மட்டன் பால்ஸ், நாட்டுக்கோழி சட்டிக்கறி, நாட்டுக்கோழி மிளகாக்கறி, பிரான் தொக்கு, சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், ஜாப்பனீஸ் சிக்கன். இது வந்து பிரியாணிக்கு ரைத்தா, அப்புறம் கிரேவி, ஃப்ரைட் ரைஸ்க்கு சாஸ், தலைக்கறி கிரேவி ப்ரோ, இது மஷ்ரூம் கேரளா, ரொமாலி ரொட்டி, குல்ச்சா. சூப்பர்ண்ணா, பல்காக நிறையா இருக்குங்க. ஸோ நம்ம சாப்பிட போகிறோம். பிளேட்டை வச்சாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் பிரியாணி எடுத்துடலாங்க. ஒரு லெக் பீஸோடு இருக்குது, செமையாக இருக்குங்க. திண்டுக்கல் ஃப்ளேவரில் இருக்குது. ஏன்னா அதில் வந்து அந்த மசாலா, அந்த ஃப்ளேவர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அந்த ஃபீல் கொடுக்குதுங்க பிரியாணி. அடுத்ததாக நாட்டுக்கோழி சட்டி கறிங்க. இதை பாருங்க, நல்லா கலர்ஃபுல்லாக சவ 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 சவன்னு இருக்குது. வரமிளகா, சிக்கன் இது மட்டும் தான் கொட்டினாங்கப்பா. இந்த பேருக்கேற்ற மாதிரி டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி காரமாகவும் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வரீங்க அப்படின்னா இதை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், நாட்டுக்கோழி சட்டி வறுவல். அடுத்ததாக நாட்டுக்கோழி பச்சை மிளகாய் கறி. பேருக்கேற்ற மாதிரி அந்த கலரும் பாருங்கள், பச்சை கலரில் இருக்குது. இது வந்து அந்த பச்சை மிளகாய் இருக்குது பார்த்திங்களா, அதை இடித்து போட்டாங்க. ரைஸ் அதே மாதிரி இந்த மாதிரி நாட்டுக்கோழி செய்யும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த தோல் எடுக்க மாட்டாங்க, அதோடு சேர்ந்து சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் கிடைக்குமாம்மா. சாப்பிடலாமா? கறி இழுக்கும்போது செம்ம ஹார்டாக இருக்குங்க. ஏன்னா நாட்டுக்கோழினாவே அப்படி தான், ஏதாவது ஹார்டாக இருக்கும், அதை சாப்பிடும்போது ரொம்ப நேரம் மென்று சாப்பிட்றதா இருக்கும். அதுதான் ஒரு தனி டேஸ்ட்டு. ஐயோ, பரமமான டேஸ்ட்டு. நம்ம வந்து முரட்டதரமாக சாப்பிட்றதே ஒரு தனி ஃபீல். அடுத்ததாக ஸ்பெஷல் சிக்கன் மோனிக்கா. நார்மலாக நம்ம எல்லா கடையிலையும் சாப்பிடும்போது அந்த சிக்கன் அடிக்கின்றி ஒரு கிரேவி மாதிரி கொடுப்பாங்க. பட் இங்கே வந்து ஒரு ஆம்லேட் மாதிரி போட்டு அதுக்குள்ளார ஸ்டஃப் பண்ணி கொடுக்குறாங்க. பாருங்கள், ரவுண்டாக இருக்குது. முட்டை கரண்டின் ஒன்று சொல்லுவாங்க, உருண்டையாக இருக்கும், அந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது. பட் இது வந்து அது கிடையாது, இது வந்து ஸ்பெஷல் சிக்கன் மோனிக்கா. வாவ், பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. வாவ், இதை சாப்பிடும்போது இந்த முட்டை, அந்த சிக்கன் முடிக்கிறது ரெண்டுமே சேர்ந்து சாப்பிட்ணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் கிடைக்குமாமா. தேங்கப்பா தர மாதிரிங்க. இதுக்கெல்லாம் எத்தனை ரேட்டிங் கொடுத்தாலும் பத்தாதுங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இங்கே வந்து அதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அப்புறம் மிஸ் பண்ணுவீங்க, வருத்தப்படுவீங்க.
அடுத்ததா முகலாய சிக்கன். நம்ப மாட்டீங்க முகலாய சிக்கன் சொன்னா, ஏன்னா எல்லாமே கிரேவி மாதிரி தானே இருக்கும். பட் இது கிரேவி மாதிரி கிடையாது, கிட்டத்தட்ட ஆம்லெட் மாதிரி இருக்கு. இப்போ பாருங்க, இது சிக்கனு, இது வந்து முட்டை, அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலைன்னு நினைக்கிறேன், கொத்தமல்லி இதெல்லாம் போட்டிருக்காங்க. நார்மலாக நம்ம ஆம்லெட்டில் இந்த சிக்கன்கள் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் இருக்கு. ஆனால் முகலாய சிக்கன் அது ஒரு மாதிரி இருக்கும் அந்த டேஸ்ட்டு. பட் இந்த டேஸ்ட் வந்து சம் ஸ்பெஷல், அதுக்கு எதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்குது. சப்பான் சிக்கன் ஃபுல்லாக போன்லெஸ்ஸில் பண்ணியிருக்காங்க. இதை சாப்பிடும்போது இந்த சிக்கனையும் இந்த கேப்சிகம் சேர்த்து சாப்பிடணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் வந்து இந்த முந்திரி அரைச்சி போடுவாங்க. நீங்கள் சாப்பிடும்போது அந்த முந்திரி ஃப்ளேவர் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால அந்த இனிப்பு கிடைக்குது. கோலா உருண்டை மயனஸ் கொடுத்துருக்கேன் தொட்டுக்கிறதுக்கு. எப்படி இருக்குது பாருங்கள், மட்டன் உள்ளே போட்டிருக்க, வெங்காயம், கொத்தமல்லி, இது எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு வருது. இந்த மட்டன் கோலா உருண்டையை இந்த மயனஸ் பார்த்தீங்களா, அதில் தொட்டு சாப்பிடலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. அடுத்ததான் மஷ்ரூம் கேரளா. டேஸ்ட் வந்து கேரளா ஸ்டைல் அப்படிங்கிறதால தேங்காய் தேங்காய் இதெல்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க. ஃபுல் ட்ரைவில் டேஸ்ட் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. சூப்பராக இருக்குது, தரமாக இருக்குது. கைஸ் நம்ம ரொமாலி வாங்கியிருக்கோம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கிரேவியாக மட்டன் தலைகறி வாங்கியிருக்கோம். தலைகறியை போட்டாச்சிங்க கிரேவி டைப்பில். தலைகறினா செம்ம ஜூஸியாக இருக்குது. அழுத்தும் போதே பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ரொட்டி எப்போ வாங்கலாம்னு சரி கிரேவி வாங்கிருங்க. அது ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ரொமாலி ரொட்டிக்கும் இந்த தலைகறிக்கும் சூப்பர் காம்பினேஷனுங்க. காரமாகவும் இல்லை. ஸோ அதனால் நம்ம சின்ன குழந்தைங்க சாப்பிட்லாம். இப்போ அடுத்ததாக நான் இருக்குது. நான் தானது குளிச்சா அப்படின்னு சொல்கிறார் அண்ணன். என் கையில் வந்து குளிச்சா குளிச்சா உழுது. இந்த ஜப்பான் சிக்கன் போட்டிருந்தாங்களா எள்ளுல, அதேமாதிரி எள்ளி தூவி வச்சுருக்காங்க. இந்த குளிச்சாவும் ஃப்ரான் கிரேவியும் ஒன்றா சேர்த்துடலாங்க. டேஸ்ட் உண்மையிலேயும் அவசியமாக இருக்குது. எங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்கிறாங்க. டேஸ்ட் அப்படியே அந்த சாப்பிடும்போது தெரியும், அந்த ஃப்ளேவர் அப்படியே ஒட்டிக்குது. கைஸ் அடுத்ததாக செஸ்வான் ரைஸ். ஃபஸ்ட்டு எடுத்து வாங்கி வச்சு காரம் தெரியல. பட் கொஞ்சம் நேராக அப்படியே நாக்கில் காரம் ஏறுது. இந்த காரத்தை தணிக்கிறதுக்கு லைட்டாக டொமேட்டோ சாஸ் சாப்பிட்லாம். இப்போ தாங்க இதமாக இருக்குது. காய்ஸ் நான் சாப்பிட்ட எல்லாமே ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டுங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து இந்த ஸ்பெஷல் சிக்கன் மோனிக்கா, நாட்டுக்கோழி சட்டி கறி, நாட்டுக்கோழி பச்சை மிளகாய் கறி, இதெல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது எல்லாமே செஞ்சது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பாருங்க அண்ணா இவரு தான். அண்ணா எல்லாம் சூப்பராக இருக்குண்ணா. நன்றி ப்ரோ. எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? இல்லை 7 வருஷமாக இருக்கு. 7 வருஷமாக இருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு இப்போ நீங்கள் செஞ்சதுலேயே உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்ப்பா அப்படின்னு சொல்கிறது. ப்ரோ மோனிக்கா சாப்பிடுவேன், நாட்டுக்கோழி சாப்பிடுவேன், மொகலாய் சிக்கன் நமக்கு பிடிக்கும். எல்லாமே எனக்கு பிடிச்ச எல்லாமே தான் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஓ சூப்பர். நீங்கள் ரசிச்சு நீங்களாம் பார்த்து ரசிச்சு ருசிச்சு செஞ்சது தான் இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே ப்ரோ. அப்படியே ஹாய் சொல்லிடுங்க. ஹாய். ஒரு ஃபேமிலியாக வந்து இங்கே சாப்பிட்றதுக்கு இது வந்து ஒரு தரமான ஸ்பாட்டு. மெயினான விஷயம் அது சூடாக இருக்கும் போதே சாப்பிட்டோம்னா அப்போ தான் அந்த டேஸ்ட்டையும் அந்த சுவையும் ரசிச்சு ருசிச்சு நம்ம சாப்பிட்லாம். ஸோ மறக்காமல் அதை விசிட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போகிற ரோட்டில் காரமடை பிரிவில் தாங்க இருக்குது. ரெஸ்டாரண்ட் நேம் வந்து பசுமை ரெஸ்டாரண்ட். நீங்கள் கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணாலே ஷார்ப்பாக கொண்டு வந்து விட்டுரும். இந்த சம்மர் டைமு ஊட்டி பிளாக் தண்டர் வரவங்க சாப்பிட்றதுக்கு தரமான ஸ்பாட்டுங்க இது. நான் லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். டைமிங் 11 to 11, லீவு கிடையாது. அவ்வளோதான் காய்ஸ். உடைய வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் மாமா மச்சா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பை.